வெல்கம் பேக் டு நலமுடன் முதல்ல ஒரு காலர் பெங்களூர்ல இருந்து லைன்ல பாத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க செல்வி மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க செல்வி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு டாக்டர் கிட்ட கேளுங்க எஸ் டாக்டர் மை பேபி ஷி இஸ் சஃபரிங் फ्रॉम போட்டல் வெயின் த்ரோம்பசிஸ் ஷி இஸ் 11 मंथ्स நவ ஷி இஸ் சஃபரிங் फ्रॉम போட்டல் வெயின் த்ரோம்பசிஸ் டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க செல்வி சொல்லுங்க மேடம் அவங்களுக்கு இப்போ கியூரபிலிட்டிக்கு பாசிபிலிட்டி இருக்குதா ஓகே ஏஜ் ஆஃப் தி சைல்ட் இஸ் 7 मंथ्स ஷி வாஸ் இன்ஃபெக்டட் லைக் ஷி வாஸ் இன்ஃபெக்டட் ஆஃப் செப்சிஸ் செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் வாஸ் தேர் நவ ஷி இஸ் கியூர்ட் பட் ஷி இஸ் சஃபரிங் फ्रॉम போட்டல் வெயின் த்ரோம்பசிஸ் டாக்டர் வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தி சைல்ட் மேடம் ஷி இஸ் 11 मंथ्स நவ 11 मंथ्स பேபி ஓகே டாக்டர் 3 मंथ्स இன்டர்வல் நாங்க வந்து ஸ்கேனிங் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே see portal vein thrombosis thrombectomy japanese people have done portal vein kulliye avanga vandu poi thrombectomy la pannirukanga inga andha mari india la andha alavukku pandranga la nu enak theriyala anyway the liver transplant surgeons will be able to give you some solution maybe you should consult them on this topic okay அந்த வராம தடுக்கிறதுக்கு நாம வந்து அம்பிலிகல் செப்சிஸ் தொப்புள்ள வந்து இன்ஃபெක්ෂன் ஆகாம பாத்துக்கணும் பிறக்கறப்போ குழந்தை பிறக்கறப்போ அந்த தொப்புள் கூடி அறுக்கும்போது சுகாதாரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றமா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா ஓரளவு தடுக்கலாம் ஓகே டாக்டர் சோ அந்த இந்த வயித்துல வர பிரச்சனைகளுக்கு இப்ப இருக்க நவீன சிகிச்சை முறைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் いや இப்ப एक्चुअली ஐ மீன் இட்ஸ் எ ரிமார்க்கபிள் வேர்ல்ட் டுடே இன்னைக்கு வந்து தி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் யூ நோ அமேசிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஇஆர்டி ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் எனக்கு வந்து எண்டோஸ்கோப் வந்து எண்டோஸ்கோப்பிங்கிறது உள்நோக்கி கருவி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து நேரோ பேண்ட் இமேஜிங் என்று அந்த கருவி இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம ஒயிட் லைட்டில் பார்த்தா சில விஷயங்கள்லாம் தெரியாது ஸோ அப்போ வந்து அந்த பேண்டு விட்டை குறைச்சி ப்ளூ பேண்ட் க்ரீன் பேண்ட் போகும்போது அந்த உணவு குழாயில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை நாம் கண்டறிய முடியும் இப்போ அமினோ நிறைய மேலே வந்துட்டு இருந்தால் உணவு குழாயோட கீழ்ப்பகுதியில் வந்து செல்ஸ் எல்லாம் மாறுபடுது இறைப்பை போன்ற மாறுபாடுகள் இருக்குது சில சமயங்களில் சிறுகுடல் போன்ற மாறுபாடுகள் ஏற்படுகின்றதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த என்பிஐ ஸ்கோப் யூஸ் பண்ணி லைட் பேண்ட்வித் யூஸ் பண்ணாலே கண்டுபிடிக்கலாம் அதை வந்து டார்கெட்டட் பயாப்சி பண்ணி அந்த இன்டெஸ்டைனல் மெட்டப்ளேசியாக இருந்தால் அதை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் கருவி இருக்கிறது எண்டோஸ்கோப் மூலமாகவே கேன்சராக மாறக்கூடிய திசுக்களை கூட அழிக்கலாம் ஆரம்ப நிலை கேன்சரையும் அழிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எண்டோஸ்கோப் வழியாக கிட்டத்தட்ட 30 அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம் சின்ன சின்ன பாலிப் கட்டிகள் இதெல்லாம் எடுத்துடலாம் பெரிய பாலிப் கட்டிகள் எடுக்கலாம் அந்த மியூக்கோசாக்கு கீழே இருக்கிற சப் மியூக்கோசல் லேயரில் இருக்கிற கட்டிகளை கூட எண்டோஸ்கோப் வழியாக ஆப்ரேஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உணவு குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அதுக்கு வந்து விரியக்கூடிய மெட்டாலிக் ஸ்டென்ட்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் வந்து இறைப்பை அடைப்பு ஏற்பட்டால் அதுக்கும் ஸ்டென்டிங் பண்ணலாம் அப்புறம் வந்து இப்போ ப்ளீடிங் வெசல்ஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கு கிளிப்பிங் ஹீமோகிளிப்பிங் பண்ணலாம் அப்புறம் எண்டோ லூப்பிங் பண்ணலாம் இஎம்ஆர் பண்ணலாம் இஎஸ்டி அந்த மாதிரி ஏர்லி கேன்சர்ஸை ஆப்ரேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ கேப்சூல் எண்டோஸ்கோப் இருக்குது சிறுகுடல் 6 மீட்டரில் என்ன நடக்குதுன்னே அந்த காலத்தில் தெரியல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இப்போ கேப்சூல் எண்டோஸ்கோப் வந்து உலகத்தில் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருக்குது ஸோ இந்த கேப்சூலை வந்து முழுங்கினோன்னா வாயிலேருந்து மலக்குடல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வீடியோவில் நீங்கள் கலர் வீடியோவில் எல்லாம் பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து டயக்னோசிஸ் இதை கூட இந்த கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளில் இல்லாத சாதனையே இந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் இந்த மனித சமுதாயம் விஞ்ஞான யுகம் படைத்திருக்கின்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருங்குடல் டியூப் டெஸ்ட் அதே மாதிரி கொலனோஸ்கோப் இருக்குது அந்த கொலனோஸ்கோப் வழியாக பல அறுவை சிகிச்சைகளை கூட செய்யலாம் ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஸ்மால் பவல் ஸ்கோப் இருக்குது என்டரோஸ்கோப்னு 6 மீட்டர் சிறுகுடலுக்குள்ளேயும் போய் அதுக்குள்ளே வந்து சுருக்கம் இருந்தால் அதை பலூன் விட்டு விரிச்சு விடலாம் பாலிப்ஸ் இருந்தால் கட் பண்ணலாம் இந்த மாதிரி சிகிச்சைலாம் வந்துருச்சு ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் லேப்ரோஸ்கோப்பும் நிறைய அட்வான்ஸ் ஆகிருக்கு லேப்ரோஸ்கோப் மூலமாகவும் பல சிகிச்சைகளை செய்யலாம் இன்றைக்கி வந்து டயக்னோசிஸும் அருமையாக செய்யக்கூடிய பல கருவிகள் உபகரணங்கள் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி சிகிச்சை எண்டோஸ்கோப் மூலமாக ஒரு மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பலவிதமான நோய்களுக்கும் நாம வந்து இன்னைக்கு தீர்வு நாம வந்து காண முடியும் ஓகே டாக்டர் சார் கடைசியா ஒரு கேள்வி வயித்துல வர கேன்சர் வந்து நிறைய நேரங்கள்ல வெளியில தெரியறதே கிடையாது சோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தா உடனே டாக்டர் கிட்ட போகணும் ஸ்டமக் கேன்சர்னு சந்தேகப்படணும் அதாவது கேன்சர்ங்கிறது அறிகுறிகளே வராம இருக்கிறதா கேன்சர் கடைசி நிலைமை வரைக்கும் நமக்கு அறிகுறியே எந்தவித அறிகுறியும் இருக்காது சோ அதனால நாம என்ன பண்ணணும்னா அது வரத்துக்கு முன்னாலே வருமுன் காப்போம் தான் எப்பவும் நல்லது சோ இப்போ வந்து ஃபேமிலியில கேன்சர் இருந்ததுன்னு வச்சுங்க மருத்துவர்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் போய் ஏதாவது கேன்சர் புதுசாக உற்பத்தி ஆகுதான்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஸ்டமக் கேன்சரில் வந்து கார்சினோ எம்பிரியானிக் ஆன்டிஜென் சிஇஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது அது வந்து பண்ணி பார்க்கலாம் பட் அது உறுதியாக சொல்ல முடியாது
ஸோ கிட்டத்தட்ட 30 பேருக்கு அந்த சிஏ மேலேயே போகாது. ஸோ அப்போ வந்து எண்டோஸ்கோப் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஜப்பான் நாட்டில் வந்து ஸ்டமக் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான்லேருந்து எல்லாம் போய் ஒரு எண்டோஸ்கோப் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆரம்ப நிலை கேன்சர் இருக்கா, இப்போ அதுதான் இந்த இமேஜிங் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நேரோ பேண்ட் இமேஜிங் இருக்குது, பல ஃபைஸ் சிஸ்டம் இருக்குது, அது வழியாக வந்து அந்த செல்ஸை வந்து கலர் மாற்றி பார்க்கலாம். எண்டோஸ்கோப்லேயே மேக்னிஃபிகேஷன் எண்டோஸ்கோப் இருக்குது, எலக்ட்ரானிக் எண்டோ மைக்ரோஸ்கோப் இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதே எண்டோஸ்கோப் டிப்பில் அட்டாச்சாக இருக்குது. அதோட மூலமாக எண்டோஸ்கோப்பிக் அல்ட்ராசவுண்ட் இருக்குது, இயூஎஸ்னு இருக்குது. அதில் வந்து அல்ட்ராசவுண்ட் கருவியோட டிப்பை வந்து எண்டோஸ்கோப் டிப்பில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக பார்க்கலாம். இந்த மாதிரி பல விதமான டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து ஃபேமிலி கேன்சர் ஃபேமிலி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த புகையிலை, மூக்குப்பொடி, ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி ஆரம்ப நிலை கேன்சர் இருந்தால் அதை கண்டறிந்து அதை ஆரம்ப நிலையிலே எண்டோஸ்கோப் வழியாக அழிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்ட் கேன்சர் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர், இன்றைக்கி நலமுடன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நேர்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருக்குது. ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி கல்லீரல் மற்றும் இறைப்பையில் வரும் மஞ்சள் காமாலை சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் சார்ந்த டாக்டர் அளித்த விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் நாளை பெண்களுக்கு வரும் மார்பு புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கு அந்த துறை சார்ந்த பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.